welcome to Jora's Kitchen. இன்னைக்கு நம்ம ஜோராஸ் கிச்சன்ல நம்ம ஈத் ஸ்பெஷலா ஒரு fish பிரியாணி செஞ்சு காமிக்க போறேன். நான் எல்லா பிரியாணி ரெசிபியும் நான் போட்டுருக்கேன். fish பிரியாணின்றது இந்த ஸ்பெஷலா ரொம்ப பிடிக்கும். எல்லா இன்கிரிடியன்ட்ஸ்மே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். மத்த பிரியாணி மாதிரி தான் தாளிக்கணும். ஆனா கூட ஒரு ரெண்டு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா பண்ணனும். அதை என்னன்னு காமிக்கிறேன். ஃப்ரெஷா உள்ள மீனா பாத்து வாங்கிக்கோங்க. வஞ்சனம் வஞ்சனம் தான் பெஸ்ட். அது இல்லைனாக்கா கொடுவா யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணாம கியூப் கியூபா வந்து கட் பண்ணி வாங்கியிருக்கேன். ஃபிஷ் ஃபர்ஸ்ட் நம்ம மேரினேட் பண்ணி வைக்க போறோம். அதுல முதல்ல 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாய் தூள், நான் வந்து காஷ்மீர் chili powder யூஸ் பண்ணிருக்கேன். அடுத்து கரம் மசாலா, மஞ்சள் தூள், உப்பு, இது கூட தண்ணி ஊத்தி நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி கலக்கிட்டு ஜென்டலா ஃபிஷ் மேலே அப்ளை பண்ணி ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிருங்க. நீங்க லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணலாம். இந்த ஸ்டெப் மறந்துடாதீங்க. அட்லீஸ்ட் 15 டு 20 நிமிஷம் அது ஃபிஷ் நல்லா ஊறணும். அடுத்து ஒரு 10 ல இருந்து 20 பாதாம், நான் வந்து எக்ஸாக்ட்டா 20 பாதாம் எடுத்துர்க்கேன். நம்ம வந்து சுடு தண்ணில போட்டு நல்லா ஒரு 1/2 hour to 1 hour ஊற வச்சிடுங்க. அது தோல் நீக்கிட்டு நம்ம பேஸ்டாவையும் அரைக்க போறோம். அடுத்து ஃபிஷ் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிரலாம். ஒரு panல oil வந்து நல்லா சூடா இருக்கு. நம்ம ஃபிஷ் வந்தே வந்தா போட்டு ஃப்ரை பண்ணிரலாம். ஃபிஷ் பிரியாணில ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் சொன்னது பாதாமை வந்து ஊற வச்சு அரைக்கிறது. நெக்ஸ்ட் வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சேன். அதனால தான் உங்களுக்கு அப்படி தெரியுது. கொஞ்சமா புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு சின்ன தக்காளி, இவ்வளோதான், ஒரு குட்டி பால் சைஸ் தான் தக்காளி, அது ஒன்று கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை நம்ம வந்து பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சிக்கணும். தக்காளி ஏன் ஆட் பண்ணுறோன்னா இந்த புதினா, பச்சை மிளகாய், கொத்தமல்லிலாம் வந்து சேர்ந்து வர்றதுக்காண்டி தான். போட்ட உடனே திருப்பி போடக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 30 seconds இருந்து 1 minute வரைக்கும் வேக விடுங்க. ஒரு சைடு இந்த மாதிரி வெந்தால் போதும், ஃபுல் குக் பண்ணக்கூடாது. ஓகே, தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. இதுக்கு டிஷ்யூ பேப்பர்லாம் போட வேணாம், ஏன்னா இந்த ஆயிலும் இந்த மசாலாவும் நம்மளுக்கு தேவைப்படும். நம்ம பிரியாணி உள்ள கிரேவியில் போடுவோம். மீன் வந்து நீங்கள் பொறிச்சு எடுக்கும் போது உடையாமல் வரணும், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி அயன் கடை, அதாவது சீசன் பண்ண அயன் கடையில் பொறிச்சு எடுங்க, இல்லைனாக்கா நான் ஸ்டிக்கில் பொறிச்சு எடுத்துக்கலாம். மீன் பொறிச்சுட்டு போது நான் சைட் பை சைடு தாளிக்கிறதுக்கு இதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். தண்ணி வந்து வச்சுருக்கேன் நல்லா கொதிக்கிறதுக்கு. உப்பும் லெமனும் புளிஞ்சாச்சு. நான் வந்து 50 ml எண்ணெய் போட்டிருக்கேன், 25 ml நெய் போட்டிருக்கேன். இதில் வந்து பட்டை இலக்காய் கிராம்லாம் தாளிச்சிக்கோங்க. என்கிட்ட க்ரீன் கடமம் இல்லை, அதனால் நான் பிளாக் கடமம் சேர்த்துக்கிறேன். பாதி தான் சேர்க்குறேன், ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது இன்னும் நல்லா சூடாகிடுச்சு, வெங்காயம் தாளிச்சிக்கலாம். நம்மளோட வெங்காயம் வந்து நல்லா கேரமலைஸ் ஆகிடுச்சு. அடுத்த ஸ்டெப்பாக 2 tablespoons நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போட வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் மற்ற இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன பிறகு கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுருங்க. போட்ட காயோட நம்ம தக்காளியும் சேர்த்துடலாம். அந்த தக்காளிலாம் கொஞ்சம் மேஷ் ஆகி வரட்டும். இதில் 30 seconds வந்து 1 நிமிஷம் இது அப்படியே மூடி இருக்கட்டும். புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம்ல, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட்டை இது உள்ளே சேர்த்துடலாம். நம்ம மீன் பொறிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஆயிலை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் அதை ஊற்ற போகிறோம். நான் ஆல்ரெடி 5 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், அதனால் 2 tablespoons அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 teaspoon மஞ்சத்தூள் நம்ம ஆல்ரெடி ஃபிஷ் ஃப்ரை பண்ணும் போதும் போட்டிருக்கோம். தயிர் நல்லா அடித்து சேர்த்துக்கோங்க. தயிரோட அந்த கப்பை வந்து லேசாக அலசி ஊற்றிருக்கேன். அரிசிக்கு தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு, நம்ம அரிசியை போட்டுடலாம். இப்போ 1 by 1 மெதுவாக நம்ம மீன் துண்டுகளில் போட்டுடலாம். பார்த்து கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள், கொஞ்சம் இடவேளை விட்டு வைங்க. இந்த கசடெல்லாம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க, அதையும் உள்ளே சேர்த்துருங்க.
இப்போ மெதுவா என்ன பண்ணனும்னா இந்த கிரேவி இருக்கலையா இந்த கிரேவிய கீழ இருந்து மேலே கொஞ்சம் ஒவ்வொரு மீனினும் படுற மாதிரி கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க அப்பதான் அந்த கிரேவியோட சேர்ந்து அந்த மீன் கொஞ்ச நேரம் வேகும் ரொம்ப கேர்ஃபுல்லா படுங்க நம்மளோட டார்கெட் வந்து மீன் உடையாம இருக்கணும் அரிசி வந்து நான் வடிச்சிட்டேன் ஃபிஷ் பிரியாணிக்கு எப்பவுமே நீங்க வந்து ஒரு 85% வந்து அரிசி வந்து வடிக்கணும் இப்படி போட்டனே நல்லா கொஞ்சம் நல்லா உடையற மாதிரி அந்த ஸ்டேஜுக்கு நீங்க அரிசி வடிச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா ஃபிஷ் வந்து ரொம்ப டெண்டரா இருக்கனால ஈஸியா குக்க ஆயிரும் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணிக்கிறதுனால இன்னும் சீக்கிரமாவே ரெடி ஆயிரும் அதனால நம்ம ரொம்ப நேரம் தம் வைக்க போறது கிடையாது சோ ஒரு 80 to 90% குள்ள நீங்க குக் பண்ணி எடுத்துக்கோங்க நான் நல்லா வடிச்சிட்டேன் கடைசியில் மறைச்சி வச்சுருக்க பாதாம் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இது போட்டுட்டு ரொம்ப கிண்ட வேண்டாம் மேலாப்பில் தான் இருக்கணும் இந்த பாதாம் ஏன்னா கீழே இருந்துச்சுனாக்கா நம்மளுக்கு அடி பிடிச்சிடும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பும் காரமும் செக் பண்ணிக்கோங்க எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் பச்சை மிளகாய் வந்து போட்டுக்கிறேன் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா இப்போ கொஞ்சமாக நம்ம எடுத்து தனியாக வைக்க போகிறோம் இந்த கிரேவியோட மீனை வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் இதை நான் செய்கிறேன் கீழே வந்து நல்ல திடமாக இருக்கிற பீஸை வந்து போட்டுடலாம் இப்போ கொஞ்சம் ஒரு ஹாஃப் லேயர் வந்து மேலே ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போட்டுடலாம் இப்போ அடுத்து வந்து நம்மளோட ஃபிஷ் கிரேவி நம்ம அந்த மசாலா எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை சேர்த்துருங்க இப்போ நம்ம அடுத்த லேயர் தம் கல்லு வச்சுட்டேன் அடுப்பு ஆனில் தான் இருக்குது சிம்மில் வச்சுருக்கேன் இப்போ நம்ம பிரியாணி வச்சுட்டு மேலே ஒரு லெட்டு மேலே ஒரு ஏதாவது ஒரு வெயிட்டு இதில் நீங்கள் சுடுதண்ணி வைக்கணும்னு தான் அவசியம் இல்லை ஏன்னா நம்ம வந்து ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 80 to 90% குக் பண்ணியிருக்கோம் ஆல்மோஸ்ட் டன் நம்மளுக்கு ஒரு 10% தான் குக் ஆகணும் நீங்கள் நார்மல் வெயிட் கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஓகே ஃபிஷ் பிரியாணிக்கு கம்மி நேரம் தான் தம் இருக்கணும் 10 to 15 minutes நல்ல சிம் லோ சிம்மில் வச்சுடுங்க ஓகே தம்லேருந்து நான் எடுத்துட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஒரு 5 to 10 minutes அப்படியே விட்டுருந்தேன் எடுத்து பார்த்துடலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் எடுக்கணும் மீன் உடையாமல் வரணும் இது நம்ம வந்து கறி பிரியாணி மாதிரி நம்ம வந்து கிண்ட முடியாது நம்ம சர்வ் பண்ணும்போது அப்படியே எடுத்து எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டு சர்வ் பண்ணிக்கலாம் ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் முதல்ல வந்து ஒரு விஷயத்தை சொல்ல விட்டுட்டேன் இது எங்கள் அம்மாவோட ரெசிபி கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்றேன் சூடாக இருக்குன்னா தான் ஃபிஷ் வந்து உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் மட்டும்தான் பிரியாணி நல்லாயிருக்கும் சோறுலாம் உடையாமல் வந்திருக்கு பாருங்க என்னதான் பிரியா சிக்கன் மட்டன் சாப்பிட்டாலும் எனக்கு தனியாக ஒரு பிரியம் இருக்கும் ஃபிஷ் பிரியாணிக்கு சாப்பிட்டுட்டே இருக்கலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்ககிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நான் இன்னொரு ரெசிபியோடு எல்லோரையும் சந்திக்கிறேன் பாய்